அன்பு நண்பர்களே, அழகிய காலை வணக்கம். ஒரு ரொம்ப பெரிய பணக்காரங்க, எக்கச்சக்கமாக பணம். ஆனால் அவருக்கு குடும்பம்னு ஒன்றுமே இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை இல்லை, பணம் மட்டும் எக்கச்சக்கம். ஒரு 57 வயசு வர்ற நேரத்தில் அவருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுது. டாக்டர்கிட்ட போய் காட்டுறாரு. டாக்டர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு ஒரு விதமான கேன்சர் நோய், இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் லைஃப் ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். அதனால் மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா இன்னும் ஒரு 4 வாரம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால் ஒரு நல்ல உணவு, ஒரு சந்தோஷமான அமைதியான சூழ்நிலை, இந்த மாதிரி அப்படியே இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. திடீர்னுட்டு அவருடைய வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி ஆக போகுது. ஏகப்பட்ட சொத்து, என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட இந்த சொத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மருத்துவ தொழில் பார்க்குறவங்க. ஸோ ஒரு நல்ல டாக்டராக பார்த்து, நல்ல உதவி செய்கிற டாக்டராக பார்த்து அவர்கிட்ட நம்ம சொத்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்க சொல்லுவோம். இந்த கேன்சர் நோயாளிகள் ஏழையெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்லேயே சிறந்த மருத்துவர், நல்ல மருத்துவர், அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு தேடுறார். அந்த லிஸ்ட்டு தேடி அதுக்கு ஒரு ஆளுங்கள்லாம் வச்சு அவங்கள பற்றியெல்லாம் விசாரித்து அந்த லிஸ்ட்டை அப்படியே சின்னதாக்கி கடைசியில் ஒரு 3 டாக்டர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3 டாக்டர் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு டாக்டர், நல்ல சேவை செய்கிறாங்க, நல்ல எண்ணம். அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இந்த 3 டாக்டரில் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இவருக்கு அதுக்குள்ளே உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. இவரால் அவங்கள பற்றிலாம் விசாரிக்க இவரால் முடியல. சரி பார்த்துப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டரையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மொதல் ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். போயிட்டு, சார் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, பார்த்தா தெரியல, நான் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. நன்றி அப்படின்னு வந்துடுறாரு. என்ன சார், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டீங்க, இதை வச்சு எப்படி அவரை எடுக்கிறதா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படின்றாரு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போகிறாரு. போயிட்டு, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த குடும்பம் ஒரு நாமினலாக வாழ்கிறதுக்காக என்ன பணம் தேவையோ அது நான் சம்பாரிச்சிட்ருக்கேன், எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படின்றாரு. நன்றி அப்படின்னு வந்துடுறாரு. கடைசி ஆள்கிட்ட போகிறாரு, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கடைசி மருத்துவர் சொல்கிறாரு, இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்பயே வக்கீலை கூப்பிட்டு அவருடைய எல்லா சொத்தையும் அவர் மேலே அந்த டாக்டர்கிட்ட, அந்த டாக்டர் மேலே எழுதி கொடுத்துட்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களை மாதிரி இன்னும் 2 டாக்டரை நம்மளுடைய டீம் கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. முதல் ஆள் சொன்னார், நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ நோய்க்கே அவர் வைத்தியம் பார்க்குறார். 2வது டாக்டர் சொன்னார், நான் வந்து என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், எவ்வளோ தேவையோ அது மட்டும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னார். ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உழைக்கிறேன் நீங்கள், அதுக்காக தான் என்னுடைய எல்லா சொத்தையும் தரேன். ஸோ இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய உழைப்பை தொடருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இறந்துடுறார். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒருத்தர் ஆசிரியராக இருக்கார், ஒருத்தர் சாதாரண டிரைவராக இருக்கார், ஒருத்தர் கிளர்க்காக இருக்கார். நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றத அந்த குறுகிய எண்ணத்தோடு நம்ம அடங்கிடக்கூடாது. நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக தான், சம்பாதிக்கிறதுக்காக தான், வயிற்றுக்காக தான், சாப்பாட்டுக்காக தான், அதுவும் முக்கியம் இல்லை. ஒரு வாத்தியார் அப்படின்னம்னா ஒரு இளைஞர் சமுதாயம், ஒரு நல்ல மாணவர் உலகம், அதை நான் உருவாக்க வேண்டும், உருவாக்குவதில் என் பங்கு இருக்கிறது அப்படின்ற அந்த எண்ணம் வேணும். இப்போ ஒரு சாதாரண டிரைவர் அப்படின்னம்னா ஒருத்தர் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ஆக்ஷன் போய் விடணும், பத்திரமாக ஆக்ஷன் போய் விடணும், போகிற வழியில் என்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற அந்த உயர்ந்த எண்ணம் வேண்டும். ஸோ நம்ம சமுதாயத்திற்கு எப்படி உபயோகமாக இருக்கின்றோமோ அதில் மேன்மை அடையக்கூடிய வழியில் நம்மளுடைய சிந்தனை இருந்தால் எல்லா செல்வமும் நம்மளை தேடி வரும். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.